இந்த பயிற்சி நடைபெறுவதே உங்களுக்காக தான் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை, எதனா ஒரு வாய்ப்பு, எதனா ஒரு கயிறு கிடைக்குமா என்று தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கயிறாக இறைவன் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து மகரத்தில் உச்சம் பெறுவார். மிக சிறப்புங்க இந்த செவ்வாய் பயிற்சி. உச்சம் பெறும்பும் காலங்களில் நாம் ஓராண்டுக்கு இந்த 6 மாதமும் 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்க்கக்கூடிய காலமாக அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 5/2/2024 முதல் 14/3/2024 வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா, இந்த பெயர்ச்சி நடைபெறுவதே உங்களுக்காக தான் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை, என்ன சுவாமி சொல்கிறீங்க? ஏற்கனவே கடினமையான சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேங்க. மேஷராசிக்காரங்க அனைவருமே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், எப்போ தான் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று இயங்கி கொண்டிருக்கும் அனைத்து மேஷராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஜென்ம ராகு கடந்துட்டீங்க, ஜென்ம குருவை கடந்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது ஜென்ம குரு என்றால் வனவாசம் என்று தான் சொல்லணும். ஒரு மனுஷன் கண்ணு கெட்டிய தூரங்கள் அனைத்தும் வனமாக காணப்படுகின்றது அல்லவா? அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர்றதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு காலம் என்றால் இந்த செவ்வாய் உச்ச பலாபலங்களையே பார்க்கலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய உச்ச பலாபலம், மகரத்தில் வந்து அவர் உச்சம் பெறுவாருங்க. நம்மளுக்கு 5/2/2024 முதல் 14/3/2024 நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்று தான் சொல்லணும். நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்றால் இது கண்டிப்பாக நடக்கும். இறைவன் நம்மளுக்கு இட்ட கட்டளை. வேலை இழந்தவர்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன், வெளியூர் சென்று வேலை வாய்ப்பு, அதாவது வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எங்களுக்கு சரியான வேலை அமையலை ஐயா, என்னோடய சின்ன வேலையெல்லாம் எல்லாமே கெடுதலாகிடுச்சு, நான் பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன், இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கேன். அந்த போஸ்டிங்கின் தரம் உயரக்கூடிய காலமாக இந்த செவ்வாயுடைய உச்ச பலாபலங்களை கண்டிப்பாக நம்மளுக்கு இறைவன் கொடுப்பார். ஐயா, அவருடைய 4ஆம் பார்வையாக நம்ம ராசி தான் பார்க்குறார். 4, 7, 8 என்று சொல்லக்கூடிய பாவகங்கள் அவருடைய பார்வைக்கு பலாபலங்கள் அதிகம். அதாவது ஒரு மனுஷன் நீச்சகதி அடைந்தாலும் தொந்தரவு தான், உச்சபலம் பெறும்பொழுது நம்மளுக்கு வலிமை கூடும் என்று தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, அதாவது வலிமை இழந்துட்டுருக்குங்க ஐயா. மேஷராசிக்கார் மொத்த பேருமே வலிமை இழந்துட்டு நிற்கிறாங்க. எதனா ஒரு வாய்ப்பு, எதனா ஒரு கயிறு கிடைக்குமா என்று தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கயிறாக இறைவன் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து மகரத்தில் உச்சம் பெறுவார். மிக சிறப்புங்க இந்த ஒன்று போதும் சாமி. ஒரு மனிதன் வாழ்வதற்கு நம்ம ராசி நாதனே துணை நிற்கிறார் என்றால் அதுவே போதும். இது வரைக்கும் அரசியல் தொடர்பில் இருந்து வந்த தொந்தரவுகள், அரசியல் வட்டாரத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், நம்ம உடல் பவாதைகள் என்று சொல்கிற பாருங்க, தீராத நோய் என்று சொல்லக்கூடிய, ஐயா முக்கியமாக சொல்கிற நோய்க்கான காரகன் வேற யாரும் இல்லை, முருகப்பெருமான் தான், செவ்வாய் பகவான் தான். அந்த நோயை தீர்க்கணும்னா முருகப்பெருமானை தான் நாம் வசம் பிடிக்கணும். இறைவனை எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்கணும். முருகப்பெரு ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த செவ்வாய் பகவானுடைய உங்களுக்கு பெயர்ச்சியில் ஒரு பெரிய முன்னேற்றம், அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்று தான் சொல்லணும் சாமி. ஐயா, குரு பெயர்ச்சி நடப்பது அப்புறம் அப்பாற்பட்ட விஷயம். செவ்வாய் பெயர்ச்சியே உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கிறதுக்கு இதுவே ஃபஸ்ட் எவிடன்ஸ். அஸ்வினி நட்சத்திரமாகட்டும், பரணி நட்சத்திரமாகட்டும், கிருத்திகை 1ஆம் பாதமாகட்டும், இனிமேல் தொந்தரவுலேருந்து மெதுவாக விலகக்கூடிய காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வேலை இழந்தவர்களுக்கு, ஐயா நான் வெளியூர் சென்றிருக்கேன், இப்போ வேலைக்கே என்னால் நான் எங்கே போனாலும் போகிறதுக்கு எண்ணமே வரலை சாமி, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு எண்ணம் வரலை, நான் எப்படி தான் பிழைக்கிறது, எங்கள் குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க பாருங்க. என்னவோ தெரியலைங்க, ஒரே மாதிரி மன உளைச்சல்லாம் ஏற்பட்டுருக்கு பாருங்க. அந்த மன உளைச்சலை நீக்கக்கூடிய காலமாக இதுவே முதல் ஆதாரம் நம்மளுக்கு. ஐயா, ஒரு 39 நாட்கள் 40 நாட்கள் கூட வச்சுங்க, இந்த உச்ச பலாபலம் ஒன்றும் கிடப்போகிறதில்லை. ஏன்னா அந்த நட்சத்திர சாரங்கள் எல்லாம் ஒரே சேம் டெலிவரி தான். அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சுவாமி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்து வந்த தடை, அதாவது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தடை முக்கியமாக சொல்லணும். அதாவது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு நாங்கள் நின்று போச்சு சாமி, முக்கியமாக சொல்கிறேன். லக்ஷ்மி கடாட்சம் எங்கள் வீட்டிலே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வரப்போதுங்க. ஐயா, வீரியன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எதையும் ஆளுமை திறமையோ, ஒருவருக்கு செவ்வாய் கெடாமல் இருக்க வேண்டும் முதல்ல தெரிஞ்சுக்கும். ஒரு ஆண் மனுகளாக தான் கண்டிப்பாக செவ்வாய் கெடாமல் இருக்கணும். அந்த கண்டிப்பாகனு ஒரு தன்மை, அது ரொம்ப சிறப்பு என்று தான் சொல்லணும். ஒரு பராக்கிரமம், இராணுவம், போலீஸ், ஆர்மி எல்லாம் எல்லாமே இருக்கும்.
இருக்கக்கூடிய காவல், இந்த வனவாசம் என்று சொல்லக்கூடிய வனத்தில் காவல் காக்கிறவங்க, பாதுகாப்பு படையினர் அனைவருமே, மொத்த பேருமே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துக்குட்பட்டவர்கள். ஒரு மனிதன் நல்ல நிலத்துக்கு தனது திடகாத்திரமாக எந்த செயலையும் ஈடுபட்டு தெரிய வெற்றி, அதாவது எவ்வளோ கீழ்மடத்தில் சென்றாலும், ரொம்ப கீழ்மட்டத்துக்கு சென்றால் கூட சிரமி, அடிமட்டத்துக்கு அந்தனுடைய தன்னம்பிக்கை வளர்த்து பாருங்கள். அவனுடைய தன்னம்பிக்கை தான் செவ்வாய் பகவானே. வீரியத்தன்மை, எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அதுதான் தாம், அதுதான் வேணுமே ஒரு மனுஷனுக்கு. தன்னம்பிக்கை இழக்கிறானா அவனுக்கு செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கணும். பகவான் எனது உச்சம் பெற்று காணப்பட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு வருவார். அந்த காலங்கள் நம்முடைய தோஷங்களும் நிவர்த்தி அடையும். இதுவரைக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பார்வையாலே தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமையப்போகிறது. ஐயா, வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இது ஒரு வேலை தரக்கூடிய காலமாக அமையும். ஐயா, வேலை செஞ்சிட்ருக்கையா, ஏதோ பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தனியார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எந்த ஒரு ப்ரொமோஷனும் எனக்கு கிடைக்கலன்னா இந்த பாக்கியம், இதுவரை ஒரு ஆப்ரேட் பண்ணாத ஒரு பாக்கியம் இப்பொழுது ஆப்ரேட் பண்ணப்படுறார். அவர் மகரத்தில் வந்து உச்சம் பெற்று காணப்பட போகிறார். ஐயா, உங்கள் ராசிக்கு நான் சொல்லலாம், உங்கள் ராசி நாதனே அவர் தான். ஆமாம், 7-8 என்று சொல்ல லக்ஷ்மி கடாட்சத்தையும் பார்க்குறார், நம்ம வீட்டையும் சேர்த்து பார்க்குறாருங்க ஐயா. நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயா ஸ்தானத்தையும் பார்க்குறார். சுகம் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் சுகமே கிடையில போங்க, எல்லாமே நாங்கள் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஏன்னா அந்த மாதிரி காலம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்ததில் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி உச்சம் பெறும்பும் காலங்களில் நாம் ஓராண்டுக்கு இந்த 6 மாதமும் 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்க்கக்கூடிய காலமாக அமையும். கண்டிப்பாக வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஐயா. இல்லை, வெளியூர் மூலயமா நம்மளுக்கு, வெளியூரோ வெளிநாடுலேருந்து நம்மளுக்கு தகவல் தொடர்பு மூலியமாக நம்மளுக்கு வருவாய் கிடைக்கும். தெரிஞ்சுக்கணும், வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க, டெஃபினட்லியாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த தன்னம்பிக்கை இந்த வீடியோவை நம்மளுக்கு போடுறோன்னா அப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுவரை இல்லாதது வந்த குழப்பங்கள் அனைத்தும் தீரும். நம்ம மனசில் ஏற்பட்ட குழப்பம்லாம் எதையுமே செய்ய முடியாமல் ஒரு பொருள் அங்கேயே போட்டுட்ருக்கும் பாருங்கள். வீடு கட்டுறதுல ஒரு தேக்க நிலைமை, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு தேக்க நிலைமை, அந்த உடல் உபாதைகள்லாம், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக வருதுங்க. பயப்படுற விஷயமே கிடையாதுங்க. முதல்ல தயவு செய்து நீங்கள் இதை முடிவு பண்ணிங்க. மேஷராசிக்காரங்க இனிமேல் பயப்பட தேவையில்லை. பிப்ரவரியிலேருந்தே நம்மளுக்கு ரிலீஃபல் கண்டிப்பாக உண்டு. நம்மளுக்கு அந்த தேதி வரும் பொழுதே, உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் பிறக்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த தொந்தரவுகள்லாம் மெதுவாக விலகிவிடும். பிப்ரவரி தான் சொல்லு, அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் காலத்தில் சூரிய பகவானும் ஒரு 5 நாள் இருக்கார், அந்த கூடவே இருக்கார் ட்ராவல். அந்த தொந்தரவுகள் இருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த விடை கண்டிப்பாக கிடைக்கும், இனி தொந்தரவுகள் விலகும். சுயதொழில் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், இப்பொழுது நாம் ரொம்ப கடினமான கொடுக்கறதுலேருந்து கொடுத்துட்டு நாம் நிற்கிறது பாருங்கள், அந்த பொருளாதார நிலைமை சீர்படும் கண்டிப்பாக. இது வரைக்கும் தேங்கப்பட்டது, அதாவது எங்கன்னா ஒரு பொருள் கொடுத்துட்டோம் ஐயா, 1 ரூபாவே கொடுத்துட்டோம், அது ரொம்ப நாளாக நீடிச்சிட்ருக்கு ஐயா, எங்கிட்ட வரலன்னு கண்டிப்பாக அது தேடி வரக்கூடிய காலமாக அமையும். அல்லது பேங்க்கில் நாங்கள் லோன் போட்டிருக்கோம் ஐயா, அந்த லோனே சேங்ஷன் ஆக மாட்டேன், இந்த முறை இந்த பிப்ரவரி மாதம் அது லோனை சேங்ஷன் பண்ணக்கூடிய காலம் வரும். நாம் தொழில் செய்கிறதுக்கான முன்னேற்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை ஆட்கள் நம்மளுக்கு தன்னால் இது பாருங்க முக்கியமான தேவை. ஒரு மனுஷனுக்கு ஏவல் ஆட்கள் என்று சொல்லக்கூடிய வேலை ஆட்கள் கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் தான் நம்மளை வந்து முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து சொல்லும். ஒரு கம்பெனினா சர்வெண்ட் மட்டும் கண்டிப்பாக தேவை, லேபர் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அந்த கம்பெனி இயங்க முடியும். அந்த இயக்கங்கள் தரக்கூடியதுக்கு லேபர்லாம் தேவை இல்லையா, வேலையாட்கள் தேவையில்லை. அந்த வேலையாட்கள்லாம் இப்போ கிடைக்க போகிறாங்க சுவாமி. பயப்படுற விஷயத்துலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம், பயப்படுற விஷயத்துலேருந்து நாம் வந்துடுவோம் சாமி. இனிமேல் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம், நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாகும், செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக அமையப் போகிறது இந்த மேஷராசிக்காரங்க. நிம்மதியாக இருங்க, நீங்கள் பேசும்பொழுதே நான் இந்த ராசியை பற்றி பேசுகிறேன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு நிலகக்கூடிய காலமாக தான் அமையப் போகிறது. மேஷராசிக்காரங்க ஒரு முறை இந்த ஆண்டு 2024 முடிகிறதுக்குள்ளே ஒரு முறை திருச்செந்தூர் முருகனும் அல்லது நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு இறைவன் அருள் கிட்டுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.